Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்க அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட்மெண்ட்ல தான் TNEA கவுன்சிலிங் வந்துமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் எதுக்கு சார் வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து காலேஜ் போன பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். நான் M1 வந்து டீச் பண்ணி உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணலாம்னு ஒரு பிளான்ல இருக்கும். ஏன்னா சிலபஸ் வந்து மாறி இருக்கு. ஏற்கனவே நம்ம M1 வந்து டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் சிலபஸ் மாறும் சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். அது எல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதனால நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குறது என்னன்னா, இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வர வாங்க போகிற ஸ்டூடெண்ட்டும் அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்க போகிற ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்குது. எங்களுக்கு எப்போ சார் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படிங்கிற டவுட் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டவுட்டும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் போய் காலேஜில் தான் போய் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபீஸை வந்து பே பண்ணுறீங்க. ஆனால் TFCயில் போய் ரிப்போர்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, யூனிஃபார்மாக யார் 15,000 பே பண்ணல, மாறி மாறி தான் பே பண்ணிருக்கீங்க. எல்லாத்துக்கும் வேறு வேறு அமௌண்ட் என்னன்னு வந்திருக்கு. சில பேத்துக்கு அமௌண்ட்டே வராமல் இருக்குது, சில பேத்துக்கு அமௌண்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா அமௌண்ட் வந்து பே பண்ணுறீங்க. இந்த அமௌண்ட் என்ன சார் ஆகும், நாங்கள் சீட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு ஃபீஸ் வந்து பே பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அப்லோட் பண்ணிருக்கோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேங்க் பாஸ்புக் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் நீங்கள் காலையில் நம்ம என்ன பண்ணோம் அந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதாவது இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து நம்ம எப்போ அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஆரம்பித்த பின்னாடி உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அப்போ தான் ஒன்று நீங்கள் கலெக்ட் பண்ணுவாங்க. உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை என்ன பண்ணணும்னு ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி நிறையா ப்ராசஸ் வந்து நீங்கள் காலேஜுக்கு உள்ளே போன பின்னாடி தான் உங்களுக்கு இப்போ ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஜனவரி பிப்ரவரி மாதம் தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். ஒரு 50,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். அந்த அமௌண்ட் எடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு பே பண்ண போகிறீங்க. அதே மாதிரி தான் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25,000 வரும், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். அதுவும் ஒரு ஜனவரி மாதம் இல்லை பிப்ரவரி மாதம் தான் நமக்கு வரும். அப்போ இப்போ போய் நீங்கள் பே பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஒரு அமௌண்ட்டு 36,000 இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்லியிருப்பாங்க உங்கள் காலேஜிலேருந்து, சரியா? இல்லை வந்து உங்களோட அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட்லேருந்து ரெடியூஸ் பண்ணுவாங்களா சார் அப்படின்னு சொல்லி இப்போயே என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் காலர்ஷிப் வந்து 50,000 வருது. இப்போ உங்கள் காலேஜில் வந்து உங்களை 60,000 பே பண்ண சொல்கிறாங்க. அப்போ 10,000 கட்டினா போதுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. கிடையாது, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு இப்போ வராது, உங்களுக்கு வந்து ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் தான் வரும். அதனால் காலேஜ் வந்து எவ்வளோ ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்கிறாங்களோ அதை நீங்கள் இப்போயே பே பண்ணுங்கள், சரியா? அதனால் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் ரெண்டு பேர்த்துமே வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒன்றுங்கிறப்ப போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் தான் வந்து அமௌண்ட் அதிகம், அதனால் அந்த அமௌண்ட் தான் வரும். ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்பும் உங்களுக்கு வந்து பிப்ரவரி ஜனவரி பிப்ரவரியில் தான் கிடைக்கும். இதை தெரிஞ்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த TFCயில் பே பண்ணுற அமௌண்ட் வந்து என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் பிரச்சனை இல்லை. TFCயில் நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் வந்து என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜுக்கு அப்படியே போயிடும், சரியா? உங்கள் காலேஜில் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து காலேஜ் போய் இப்போ 22 அப்புறம் நீங்கள் காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கன்னா அப்போ என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 50,000 ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே TFCயில் ஒரு 25,000 பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 25,000 பே பண்ணால் போதும் எப்போனா காலேஜில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற அப்போ, சரியா? இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா இல்லை சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளாம்னு சொல்கிறதுனா நம்மளே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்ம நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், தயவுசெய்து கால் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.